Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா மாரடைப்பு வர போகிறது என்பதை ஒரு மாதத்திற்கு முன்பு எப்படி கண்டுபிடிப்பது அதை பற்றி பார்ப்போம். புற்றுநோயால் இறந்தவர்களை விட மாரடைப்பால் இறந்தவர்களின் எண்ணிக்கையே அதிகமாக உள்ளது. இதய நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் 25% இறப்பையே சந்திக்க நேரிடுகிறது. இரத்த குழாய் நோயினால் பாதிக்கப்படுபவர்கள் பெண்களை விட ஆண்களே அதிகம். உயர் இரத்த அழுத்தம், புகைப்பிடித்தல், கொழுப்பின் அளவு அதிகரித்தல் போன்ற காரணங்களால் மாரடைப்பு அதிகம் ஏற்படுகிறது. அத்துடன் அதிகமான உடல் எடை, ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சியின்மை, அதிகமாக மதுபானம் அருந்துதல், நீரழிவு நோய் போன்றவையாலும் மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மாரடைப்பு வந்தவுடன் உடனடியாக சிகிச்சை சிறந்த தீர்வை தருகிறது. ஆனால் வீட்டில் அல்லது வேலை தளங்களில் மாரடைப்பு ஏற்பட்டால் சிகிச்சை தாமதமாவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. எனவே மாரடைப்பு வருவதற்கான அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வது ஒவ்வொருவருக்கும் அவசியமானது. மாரடைப்பு வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே இந்த 6 அறிகுறிகள் ஏற்படுகிறது. அதை பற்றி பார்ப்போம். இருதய பகுதியில் எரிச்சல் உணர்வு ஏற்படுதல், அதிகமான அழுத்தத்தை உணர்தல், கிள்ளுவதை போன்ற உணர்வு போன்றவற்றால் இருதய பகுதியில் அசௌகரியம் ஏற்பட்டுள்ளதை அறிய முடியும். இவை ஓய்வு நிலையில் இருக்கும்போது அல்லது உடற்பயிற்சி செய்யும் போது இந்த அறிகுறிகள் ஏற்படும். அந்த வேளைகளில் உங்கள் மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம். ஆனால் பெண்களிற்கு இந்த அசௌகரிய உணர்வுகள் ஏற்படுவது குறைவு. சொல்ல முடியாத சோம்பல் ஏற்படுகிறது. நாடிகளில் அடைப்புகள் ஏற்படுவதனால் இதயத்தின் வேலை கடினமாகிறது. அத்துடன் அதிக நேரம் தூங்குவதுடன் பகல் நேரங்கள் அடிக்கடி தூக்கம் ஏற்படும். தொடர்ச்சியான இருமல் குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் ஏற்பட்டால் மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த இருமல் ஏற்படுவதற்கான காரணங்கள் ஈரலில் ரத்தம் சேர்வதனால் இதயத்திற்கு போதிய அளவு ரத்தத்தை வழங்கும் செயல்பாட்டில் ஆபத்து முடியும். சளி, வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தில் வெளியேறினால் இரத்த கசிவு ஏற்படுவதை அறிந்து கொள்ளலாம். எனவே உடனடியான சிகிச்சை எடுப்பது அவசியம். இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைவடையும் போது இதயத்தின் செயல்பாட்டில் கடினத்தன்மை ஏற்படுவதுடன் இரத்த ஓட்டத்தில் தடைகளும் ஏற்படும். இதனால் லேசான தலைவலி, தலைசூற்று ஏற்படும். நுரையீரல் மற்றும் இதயம் ஒரே நேரத்தில் செயல்பட்டு கொண்டு இருப்பதனால் இதயத்தின் செயல்பாட்டில் பின்னடைவு ஏற்படுவதனால் நுரையீரலின் செயல்பாட்டில் பாதிப்பு ஏற்படுவதனால் போதிய அளவு ஆக்சிஜன் இல்லாமல் சுவாசத்தில் பாதிப்பு ஏற்படும். இதயத்தின் தொழில்பாடு கடினமாக இருப்பதனால் இரத்தம் வீக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக பாதங்கள் மற்றும் அக்குள் பகுதிகளில் வீக்கம் ஏற்படும். நீல சாயத்தில் உதடுகள் காணப்படுவதும் இதற்குரிய அறிகுறியே. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.